அதே விஷயத்தீம கூட பேசியிருக்காரு. அதே கொள்கை வந்து தலைவர் எடுத்துக்காரு. நிச்சயமா எனக்கு கணிப்பு சீமான வர வாய்ப்பு இருக்கு. குழந்தை மூந்தகள் சிறிய வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா தலைப்புல புச்சி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் தளபதி பாத்தீங்கன்னா நம்ம திரையில பார்த்த எல்லாரும் இப்ப திரைக்கு விட்டு போறதுல பார்த்தா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா விட்டு வந்துக்காருன்னா சொல்ல போனா ஒரு 250 கோடி உச்சத்துல சம்பளம் வாங்கியிருக்காரு தளபதி. அதை விட்டு மக்களுக்காக நான் வரேன் சொல்லி அந்த இதுக்காரு அது யாருன்னா மனசு வரும் ஃபர்ஸ்ட் அது மாதிரி பாக்கணும் அந்த விஷயத்த. அது விட்டு இப்போ அதான் பேசினாரு. என்ன சொன்னாருன்னா அது விட்டு நான் வரேன் அது நின்று நான் மக்களுக்காக நான் வரேன் சொல்லி தான் வந்தார் சொல்லி அதான் பேசினார். அந்த மேடையில அதான் பேசினார். அது விட்டு வர மக்களுக்காக வர சொல்லி தான் வந்தார். மக்களுக்காக நான் வரேன் வந்து இறங்கி மக்கள் என்ன தேவையோ நான் சேர்ந்து சொன்ன ஒரே தளபதி எங்கள் தளபதி தான். உண்மையை சொல்ல போனா இப்ப நாங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அங்கங்கிருந்து வந்துருவாங்க. இப்ப சொல்ல போனா தளபதி ஒரு சொல்லு மாநாடு அறிவிச்சல் இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் சில பேருக்கு கதி எழுந்து போயிடுச்சு. சொல்ல போனா சந்தோஷம் ஒன்று இருந்தது கதிகளும் ஒன்று இருந்தது. ஆனால் சந்தோஷத்தில் அந்த தளபதி ஒரு முகம் பார்க்க தான் வந்தாங்க தவிர அந்த ஒரு அந்த மனுஷன் தளபதியோட ஒரு அந்த முகத்தை பார்த்து அவர் பார்த்து தான் எல்லாரும் அந்த வந்த கூட்டம் தான். இது அறிவிச்சு வந்த கூட்டம் தான். இன்னும் அவர் அறிவிச்சா சொல்ல முடியாது கூட்டம் வந்தா இவங்க இடம் பார்த்தா தெரியல. ஒன்று சொல்ல போனா இல்லை இல்லை தெளிவாக சொல்ல போனா அவர் தெரியாமல் வந்து கட்சி பேர் சொல்ல சொல்ல போனால் அவர் திராவிட மாடல்னு சொல்றாரு. பொதுவாக தளபதி கன்ஃபார்ம் வந்து நற்கால உட்கார்வாரு உட்கார்ந்து அமர்வாரு. அமர்ந்து மக்களுக்கு நல்ல ஒரு எல்லாருக்கும் தளபதியா எல்லாருக்கும் ஒரு மனசு பிடிச்ச தளபதியா வீட்டோட அண்ணனா தம்பியா ஒரு அவர் புள்ளியா இருப்பாரு. இப்போ பேசினாரு எல்லாருக்கும் நான் ஒரு அண்ணனா ஒரு தம்பியா நான் வரேன்னு சொல்லி பேசினாரு. அந்த விஷயம் உண்மையா தளபதி கன்ஃபார்மா அவருக்காக நாங்க அவருக்காக பாடுபடுத்து அவருக்காக நாங்க உட்கார வைப்போம். அதே விஷயத்தை அதே கொள்கை வந்து தளபதி எடுத்துக்காரு. நிச்சயமா எனக்கு கணிப்பு சீமான வர வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் மாற்றம் நல்லா இருக்கு. ஏன்னா அவருடைய சிந்தனை ஒண்ணு இருக்கு இவடியும் சிந்தனை நல்லா இருக்கு. ரெண்டு சிந்தனை ஒன்னா சேர்ந்தா நல்லா ஒரு மாற்றம் வரும்ல. தேங்க்யூ யா.